அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய நிறையா வகையான அக்கா கடைகளை நான் வந்து எடுத்ததில் நிறைய கடை எடுத்திருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டினம் பக்கம் டிப்போ பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கடை, அப்புறமேட்டு வந்து சத்தியம் சட்டர் பக்கத்தில் இருக்கிற கடை, அப்புறமேட்டு சொல்லப்போனால் நிறைய அக்கா கடைகள் வந்து எடுத்திருக்கேன். டி நகரில் இருக்கிற கடைன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்திருக்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெசன் நகரில் இருக்கக்கூடிய டிப்போக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா கடை ஒன்று இருக்குது, கிருபா அக்கா கடை அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இந்த மாதிரி மீல்ஸ் சேல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மீல்ஸ் எடுத்து வந்துடுவாங்க, ஒரு சின்ன ஃப்ரை அப்படி தான் இருக்கும், இந்த செட்டப்பில் தான் இருக்கும். ஆனால் சில பேர் மட்டும்தான் வந்து நிறைய வகை வகையாக வச்சுருப்பாங்க, இறால் முட்டை அது இதுன்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் சென்னை வந்ததுனால இன்றைக்கி இந்த ஐட்டத்தெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு வந்து டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, நேராக உள்ளே போய் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம சாப்பிட்லாம். அண்ட் பை தி வே, வெல்கம் பேக் டு அவர் சேனல், திஸ் இஸ் யுவர் ஓன் சேனல், லெட்ஸ் கோ கைஸ். வணக்கம். வணக்கம் பா. உங்க நேம் சொல்லுங்க. கிருபா. என் பேர் கிருபா. அக்கா, இந்த கடை நீங்க எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 8 வருஷமா வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. एक्चुअली சொல்ல போனா நான் நிறைய இடத்துல வந்து மீல்ஸ்லாம் எடுத்துர்க்கேன். இங்க இருக்கக்கூடிய அக்கா கடைகள் எல்லா அக்கா கடையும் நான் எடுத்துக்கிறேன் நானு. அண்ட் இந்த கடை எனக்கு தெரியாமலே இருந்தது. இப்போ நான் ரீசன்ட்டா சென்னை வரும்போது என்னால இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. எங்க சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கு, போய் ட்ரை பண்ணுங்க அப்படினே. அக்கா சொல்லுங்க, எத்தனை மணிக்கு இந்த கடை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க? இது நம்ம தான 12 மணி ஆயிடுங்க வர. வீட்ல எல்லாம் ரெடி பண்ணி இங்க எடுத்துட்டு வருவோம். இங்கே செய்ய மாட்டோம். காலையில் 4 மணிக்கு எழுந்தோம்னா வீட்டில் எல்லாம் செய்து முடிச்சு இங்கே வேறு 12 ஆயிடும். நீங்கள் இந்த தொழில் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இது வேறு ஏதாவது இருக்குங்களா? இல்லை, இது மட்டும்தான் எங்களுக்கு. ஏன் கேட்குறேன்னா, இது பண்ணுறவங்க அந்த மீனவ தொழில் பண்ணுவாங்க, அதனால கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் இது மட்டும்தான் எங்களுக்கு. வாங்கின கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் செய்வோம். இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க? இதெல்லாம் இது காஸ்மேட் போய் வாங்கிட்டு வரோம். ஓ, டெய்லி காஸ்மேட் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க? ஆமாம், அங்கே வந்து வாங்கிட்டு வந்து. ஓகே ஓகே. இப்போ உங்கள் கடையில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ வகையான ஐட்டம்? வஞ்சிரம் இருக்குது, வவால் இருக்குது, அயில இருக்கு, பாறை இருக்கு, பண்ணா இருக்கு, கிழிச்ச மீன் இருக்கு, நெத்திலி, எறா, கடமா, முட்டை, வேற எல்லாமே இருக்கு. எல்லாமே கொண்டாந்து வச்சுட்டீங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு நீங்க சொன்ன ஐட்டம் எல்லாமே இருக்காங்க? ஆ, எல்லாமே இருக்கு. பிரான்ஸ் வந்து சின்ன பிரான்ஸ். ஆமா. இப்போ திடீர்னு யாருன்னா வந்து பிளாட்ல இருக்கிறவங்க கேட்பாங்க, எங்களுக்கு நாளைக்கு வரோம், சண்டே வேணும், எங்களுக்கு பெருசா கொடுங்கன்னா அப்ப வாங்கிட்டு வந்து செய்து கொடுப்பாங்க உங்களுக்கு தனியா. இங்கே வந்தா வாங்கிட்டு போயிடுவாங்க, செய்து இங்க எடுத்துட்டு வந்துருவோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்க என்ன வந்து இப்ப நாளை அடுத்த வாரம் எங்களுக்கு சண்டே வேணும், எங்களுக்கு பெருசா வேணும், மீன் யாரா வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தனியா அது செய்து எடுத்து வந்து அந்த ரேட்டு கொடுப்போம். இந்த வேலையும் செய்கிறீங்களா? பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே இந்த கடையில் வச்சு சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து பர்சனலாக கொண்டு போய் எதுவும் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டதில்ல, பட் சூப்பர் இருக்கு, அவன் சூப்பர். இன்றைக்கி எனக்கு நீங்கள் வந்து அந்த மீல்ஸ் கொடுத்துருங்க, மீன் குழம்போட மீல்ஸ் கொடுங்க, ப்ளஸ் வந்து உங்ககிட்ட இருக்க சைடு ஐட்டம்லாம் ஒன்று கொடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ஆடியன்ஸ் சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்க, நான் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னா மீல்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. ஆக்சுவலாக வந்து பீஸ் இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து ஃபுல்லாக மீன் குழம்பு நான் ஓரமாக தான் ஊற்ற சொல்லியிருக்கேன், ஏன்னா மற்றதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கறக்காக. அண்டு அப்பளம் கொடுத்துருக்காங்க இதுலேயே, ப்ரான்ஸு, நெத்திலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஒன், அண்ட் அயில மீன் ஃப்ரை. இது அயில மீன் ஃப்ரையை காமிக்கிறேன் பாருங்கள். இது என்ன என்ன பண்ணாங்கன்னா, இதில் உள்ள மசாலா போகாதுங்கிறக்காக இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணுற மசாலா ஒன்று இருக்குது. எல்லா மீனும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மசாலாவில் போட்டுட்டு நல்லா திருப்பிட்டு தோசைகளில் தவா ஃப்ரை பண்ணி எண்ணெய் ஊற்றி கொடுக்குறாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன தான் மீனை நம்ம எடுத்து வச்சுருந்தாலுமே அது கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குற நல்லாவே இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து சாப்பிட்லாம். ஓகேவா? மீன் குழம்புடன் சாப்பாடு. அப்பா எவ்வளோ நாளாக தெரியுமா சென்னையில் இப்படி சாப்பிட்டு? ஓ மை காட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கவே முடியாது. அண்ட் இந்த 50 ருபீஸ்க்கு இந்த மீனில் என்ன குழம்பு கொடுக்க முடியுமோ. ரைஸ் நல்லா இருக்குது, நீங்கள் சொல்லப்போனால் இந்த ரைஸ் வந்து நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல ரைஸாக இருக்குது. இது மாதிரி நான் சாப்பிட்ட கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
இந்த குழந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இங்கே நல்லா இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது ரைஸு. நீங்களும் ஓகே தான், நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுலாம் சாப்பிட முடியாது. ஆனால் பீஸோட சாப்பிட்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது இல்லை பட் குட். கூடவே கொத்தவரங்காய் பொரியல் அப்பளம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முட்டை தொக்குரு, முட்டை தொக்கோடு வந்து நம்ம பெஸ்ட் சாப்பிட்லாம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது இது. முட்டை தொக்கு எப்படின்னா தக்காளி நல்லா ஸ்மெஷ் பண்ணியிருக்காங்க, பெரிய வெங்காயம். அதான் தக்காளி தொக்கு தான், ஒன்றும் இல்லை முட்டை தொக்கு போட்டால் முட்டை தொக்குப்பாங்க, அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. பட் அந்த நம்ம தக்காளி சாப்பாடு வந்து இருந்துட்டு கொஞ்சம் ஒரு ரசம் மாதிரி கன்சிஸ்டன்ஸ் சொல்லி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கும். மேம் முட்டையை பிச்சுட்டு அதை வந்து இந்த ரைஸோடு வச்சு சாப்பிட்றேன். ரோட்டு கடையில் சாப்பிட்றவங்கிற ஃபீலிங்கே எனக்கு இந்த இது கொடுக்கல இப்போ சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் ஒன், நெத்திலி ஃப்ரை. இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த மாதிரி கடையில் நான் சாப்பிடும்போது, டீ நகரில் அக்கா கடையில் வந்து சாப்பிட்ட போது எனக்கு ஞாபகம், செம்மையாக இருந்தது. இங்கே எப்படின்னு பார்ப்போம். நல்லா பிடிச்சி பிடிச்சா இருக்குது பாருங்கள். கேட்டவங்க கிட்ட என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்கன்னா, வீட்டில் அரைச்சி வந்து ராசி யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி என்ன அதில் மிளகா பொடி இருக்கும், அண்டு வந்து சில ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அது போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீச் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா மாதிரி ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுவோம், அது எனக்கு புரியாது. பட் இந்த மசாலா நல்லா இருக்குது, இது பொடி பொடியாக இருக்கிறதுனால சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நல்லா அந்த முருவி அல்டிமேட்டாக இருக்குது. என்ன பண்ணலாம்னா, இந்த மசாலா இருக்குது தெரியுமா, இந்த பொரிஞ்ச மசாலா, அதை வந்து தைஸோடு போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீட்லெலாம் மீன் இல்லை கருவாடெலாம் வருத்தாங்கன்னா லாஸ்ட் சட்டியோடு சேர்த்து சாப்பாடு சாப்பிட்றதா வழக்கம். நான் சாப்பிடுவேன், இதில் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ உங்களை கமெண்ட் பண்ணுறேன். அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்து கிளறுது, செம்மையாக இருக்குது. குட்டி குட்டி ப்ரான்ஸு அப்பா, சென்னை வந்து தான் இந்த ப்ரான்ஸு இந்த ஃபிஷ்லாம் சாப்பிட முடியுது, வேறு எங்கேயுமே நல்லா சாப்பிட முடியல. அமேசிங்காக இருக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு ப்ரான்ஸ் சாப்பிட்றதுனால எப்படி இருக்கா, இல்லை வந்து இந்த ப்ரான்ஸ் வச்சுருக்காங்க இல்லை, பட் சூப்பராக இருக்குதுங்க. அந்த மசாலா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஹா, வெங்காயம் ப்ரான்ஸு இப்போ மற்ற ஐட்டமாக வந்து நல்லா எண்ணெயில் முருவிருக்கா, சாப்பிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐயில் ஃப்ரை என்ன அப்படியே அந்த ஓடு மாதிரி ஷெல்லு மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளே வந்து ஃபுல்லாக மசாலா வச்சு ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. இது அப்படியே நம்மளும் ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம். ஆஹா, செம்ம சூடாக இருக்குது. ஃப்ளஷ்ஷு இப்போ சாப்பிட்டேன். இந்த டில் இந்த ஷீ ஃபுட் ஐட்டம் வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மசாலா அப்பா வேற லெவல். கையில் இருக்க தோல் அப்படியே உருவோம். செம்மையா இது, ஏன்னா மேலே இருக்க தோல் தானே வந்து நல்லா வந்து முருகி இருக்கும் மசாலாவோட. ஆஹா, வந்து நல்லா அந்த இந்த ஃப்ளஷோடு போட்டுட்டு நம்ம ரைஸோடு வச்சு அடிப்போம். ஓகே, ஸோ ரைஸோடு வச்சுட்டு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கேன். சத்தியமாக ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் சாப்பிட மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம என்ன தான் வந்து ஃபிஷ்ஷை வந்து நார்மலாக எடுத்து சாப்பிடலாம், இந்த ரைஸோடு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். பஞ்சு மாதிரி. ஸோ அக்கா வந்து நம்ம கூட இருக்காங்க. அக்கா கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அக்கா, சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருந்தது. நான் எதனால் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இங்கே வந்து தேடி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதா சொல்கிறேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்கா, இந்த ரைஸ் நீங்கள் என்ன எப்படி வாங்குறீங்க? அது ஒரு மூட்டை 1300 ரூபா. ஆமாம், கஞ்சி 25 கிலோ. 25 கிலோ பை 1300 ரூபா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் வந்து நான் சாப்பிடும்போது வந்து ஒரு லோக்கலான ஒரு ஷாப்பில் சாப்பிட்ற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியல. நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க. அதான் செய்கிறது எல்லாமே நம்ம வேறு. இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க இல்லைங்களா, இறால் அப்புறமேட்டு ஐல அதுக்கப்புறமா வந்து நெத்திலி, இதோட ப்ரைஸ்லாம் அது வந்து இறா வந்து 60 ரூபா, நெத்திலி வந்து ஒரு பிளேட் 50 ரூபா, மீன் ஐல கொடுத்தது வந்து 50 ரூபா, சாப்பாடு 50 ரூபா, முட்டை 10 ரூபா, சேர்த்து ஒரு 200-210 ரூபா தான் பில்லு. பட் வயிறு நம்ப நான் சாப்பிட்டேன். நான் என்னோட கேமராமேனும் சாப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கடையை வந்து நான் எடுத்ததில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கடையை நான் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. சொல்லுங்கள். நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றேன்.
எப்படி இருக்கு ஃபுட்டு? அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. திருவத்தூர்ல இருந்து வரேன். திருவற்றூர்ல இருந்து இங்க வந்து சாப்பிடுறீங்க? டூட்டி எவ்வளவு இடம் இருக்கு? நீங்களே பார்த்துருப்பீங்க. பொதுவாக நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் கிட்ட பைட் எடுக்கணும்னா அவங்ககிட்ட ரொம்ப நேரம் கேட்டு தான் நம்ம எடுப்போம். அவங்க வந்து சொன்னது வந்து மனசுலேருந்து வந்து சொன்ன மாதிரி இருந்தது. எல்லாருமே அந்த பெரியவர் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் சாப்பாடு அப்படிங்கிறது உங்களால் சொல்லியிருந்த மாதிரி தான், அந்த மீன் குழம்புல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காமல் 50 ரூபாய்க்கு நான் வருவேன். ஒரு ஒரு நீங்கள் வரும்போது எனக்கு தெரிஞ்சு உங்களோட ப்ரிஃபரபிள் நான் ஒன்று சொல்லுவேன்னா, இறாலோ அயிலையோ இந்த மாதிரி வந்து சைடிஷ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 100 ரூபீஸ் தான் நினைக்கிறேன். ஒரு சைடிஷ் ஐட்டம் எடுத்தீங்கன்னா 100 ரூபீஸ். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனோம். பாய்ண்ணா, பாய் பாய் சார், பாய். அண்ட் ரசம் எல்லாமே இருக்குது, சிக்கன் குழம்பு எல்லாமே வச்சுருக்காங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு, அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது இருக்குது. அண்டு வயிறு நம்பர் சாப்பிட்ணும் வந்து சாப்பிட்டு போகலாம். இதோட லொக்கேஷன் மேப்பு அண்ட் இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். வந்து செக் பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆஃப்டர் லாங் டைம் ஷாம் வந்து பின்னாடி நின்றுட்டுருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் ஷாம் நான் ஃப்ரேம்ஸில். ஏன்னா வந்து நான் அங்கே அங்கே ஈரோடு வேறு ஷார்ட்ஸ்லாம் போடும்போது ஷாம் என்னால் ஒர்க் பண்ணவே முடியாது. ஷாம் வந்து இங்கே சன்டியில் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே தான் இருக்கிறாரு. ஸோ சென்னை வந்தால் தான் ஷாம் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் டடா பாபாய், சி யூ வித் ஷாம் அண்ட் ராம்கண்ணன். பாபாய் கைஸ்.